அருமை தோழர்களே, இந்த மருத்துவமனை நிர்வாகத்தை மெல்ல மெல்ல கட்டணம் வசூலிக்கக்கூடிய நிறுவனமாக ஆக்கி தனியாரிடத்திலே ஒப்படைப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவதுங்கிறது எக்கனாமிக் பாலிசியில, பொருளாதார கொள்கையில உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற அந்த உலகளாவிய பொருளாதார கொள்கையில உடன்பாடு உள்ள நிலையில் அதை தீவிரப்படுத்துவது என்பது மோடி அரசின் கொள்கை. அதனால எல்லாத்தையும் அதானிக்கிட்டே ஒப்படைக்கிறான். அந்த தனியார்கிட்ட ஒப்படைத்து கூட அதானிக்கிட்ட ஒப்படைக்கணும், ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு குஜராத்தி. நேரடியா மோடி பேர்ல கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. நிறைய பேர் பினாமியில வாங்குறாங்க பாருங்க, மோடியின் பினாமி தான் அதானி. அதானியின் சொத்து மோடியின் சொத்து. அதானி உலகத்தின் மூன்றாவது பணக்காரர் என்றால் மோடி தான் உலகத்தின் மூன்றாவது பணக்காரர். அதனால்தான் பார்லிமெண்ட்ல அதை விவாதிக்கிறதுக்கு மோடி ஒத்துக்கல. ரொம்ப விலை உயர்ந்த மருத்துவ வசதி முடியறவங்களுக்கு, என்னால கொடுக்க முடியறவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து அந்த ரீஏஜென்ட்டுக்கு பணம் வாங்கப்படுகிறது. அதான் ஏழை மக்களிடம் பணம் வாங்கப்படுகிறது என்பது பொய்யான செய்தி. ஏழை மக்கள்கிட்ட பணம் வாங்கப்பட்டிருந்ததுன்னு தான் என்கிட்ட வந்து சொல்ல சொல்லி நான் தீர்ப்பு கொடுக்க சொல்றேன். இதெல்லாம் பொய்யான செய்தி. ஏதோ போற தமிழ்நாட்டுல வேலை இல்லைன்னு புதுச்சேரியில இருந்து போராட்டம் நடத்தணும். அதான் அங்க உள்ள எம்பி அந்தந்த ஊர்ல இருக்க சொல்லுங்க. விழுப்புரம் எம்பி எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு அட்ரஸ் இந்த புதுச்சேரியா? அந்த ஊரி மக்கள்கிட்ட அவங்களோட சேர்ந்து போய் உட்கார சொல்லுங்க, அப்புறம் புதுச்சேரியை வந்து பார்க்கலாம். அவங்க தொகுதி வேலையை அவங்க பார்க்க சொல்லுங்க. இங்க ஜிப்மர் நல்லாவே நடந்து கொண்டு இருக்கிறது. ஜிப்மர்ல என்ன குறை இருந்தாலும் நான் டைரக்டர் உடனே நான் தொடர்பு கொள்கிறேன். குறை இருந்தால் சொல்லுங்கள், அது சரி செய்யலாம். ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறு சொல்ற மாதிரி இவர் ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு இங்க எதுவும் இல்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது விளம்பரம் வேணா தமிழ்நாட்டோட வச்சுக்கோங்க, அது இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம். அதாவது அதை கணிப்பதற்காக அங்கே அலுவலர்கள் இருக்கிறார்கள், அதை கணித்த பின்புதான் அது செய்யப்படுகிறது. எல்லா இடத்துலயும் தொடர்பு கொண்டாங்க எந்த விதத்துல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டிங் சர்வீஸ் ஃபார் சர்வீசிங் பீப்புள், அதான் ரெஸ்பெக்டிங் சர்வீஸ் ஆஃப் தி சர்விங் விமன், அது வேணா ஆர்எஸ்எஸ் அவங்க சொல்லலாம். என்னோட புதுமையாக இறக்குமதி செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான பரிசோதனை கூடம் ஏற்கனவே இருந்தது இல்ல, புதுமையா இப்ப பல கோடி ரூபாயில இந்த பகுதி மக்களுக்கு இப்போ ஒரு டெஸ்ட், இப்ப ஸ்கேனும் எக்ஸ்ரேவும் சிடி ஸ்கேனும் ஒண்ணு கிடையாது, சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐயும் ஒண்ணு கிடையாது. நீங்க எம்ஆர்ஐ வாங்கும் போது எம்ஆர்ஐக்குள்ள பொருளாதாரத்தை நம்ம ஈட்டி ஆகணும். ஆக அது மறுபடியும் சொல்கிறேன், அடிப்படையில் உள்ள ஏழை மக்களுக்கு இதுல சலுகைகள் இருக்கிறது, கட்டணம் கிடையாது. இது வேண்டுமென்றே ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அப்படி கட்டணம் எல்லாம் உங்களை விட எனக்கு அக்கறை இருக்கு. அப்படி ஒருவேளை தகுதி இல்லாத நபர்களுக்கு, அதாவது இவங்களுக்கு வந்து கட்டணம் வாங்கக்கூடாத நபர்களுக்கு வாங்கி இருந்தார்கள் என்றால் முதல் கண்டனத்தை கொடுப்பவள் நானாதான் இருப்பேன்.